என்ன தம்பி பெட்டியா? நான் சொல்லல நம்ம கடை ரொம்ப ராசியான கடைன்னு. பொட்டி பொட்டியா போகுது, ரொம்ப படிப்பாரு போல. ஐயோ இவனா பாஸ், என்ன பாஸ் அதுக்குள்ள வந்துட்டீங்க? அந்த முக்கியமான மேட்டரை வாங்கிட்டு வந்துட்டே போல இருக்கு. டேய் சும்மாடா, நீ வேற. ஆமா, யார் வீட்டுக்கு இந்த மரப்பெட்டி? சார் வீட்டு தான் போகுது. உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு பாஸ் ரெண்டு மரப்பெட்டி? அது வீட்டுல நிறைய புக்ஸ் சேர்ந்துருச்சு, லைப்ரரிக்கு டொனேஷன் கொடுக்கலாம் தான். புக்ஸ் எல்லாம் டொனேஷனா கொடுக்குறீங்க? எனக்கு டிவிடி டொனேஷன் தந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் பாஸ். தம்பி நீ போப்பா, பாஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இருங்க பாஸ், டோர் டெலிவரி ஃப்ரீ தானே? அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? கட்டாயமா? இதெல்லாம் லஞ்சமா தெரியல உனக்கு? போடா. இவனுங்களும் தர மாட்டானுங்க, கொடுக்கறவனும் விட மாட்டாங்க. நீ கடை பாக்குவா? இவனுங்களாம் இப்படிதான் பாஸ், பணம் கொடுக்கலனா திட்டுவானுங்க. நான் ஹெல்ப் பண்றேன் பாஸ், யோசிக்காதீங்க. ஒரு கை புடிங்க, தூக்குங்க. கம் ஆன், ஆ வெரி குட். பாஸ், உங்க பணத்தை நான் எப்படி சேவ் பண்ண பாத்தீங்களா? அந்த டிவிடி மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ். ஐயோ, பாஸ் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முடியலட சாமி அப்பா. ஐயோ அப்பா. பாஸ் அங்க ரெண்டு போட்டி, நீங்க அவ்வளவு நிறைய படிப்பீங்களா? இதெல்லாம் பார்த்தா பேப்பர்ல படிச்ச இன்சிடென்ட் தான் பாஸ் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அடையார் கூவம் இருக்குல்ல, அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலைகாரன் இதே மாதிரி பொட்டியில ஒருத்தனை கொலை பண்ணி அந்த கூவத்துல கொண்டு போய் போட்டான். ஆனா ஒண்ணு பாஸ், அதுல மட்டும் நீங்க ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னு வீங்க, அந்த கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க கஷ்டம். அந்த கொலைகாரன் பெட்டியை கூவத்துல போட்டான்ல, அது அழுகி நாத்தம் வந்திருக்கு. அந்த கூவத்தோட நாத்தமும் இந்த பணத்தோட நாத்தமும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி யாருக்கும் ஸ்மெல்லே தெரியல பாஸ். ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துல ஒரு பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாஸ். என்ன தெரியுமா? என்னடா? போலீஸ் பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, பொட்டியில இருக்கிற பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, பணம் யாரோட பணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கொலைகாரன் இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாட்டில் என்ன அநியாயம் நடக்குது பார்த்தீங்களா பாஸ்? இப்போ அந்த கொலகாரன் எங்கே இருக்கானோ, எந்த வெளிநாட்டில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கானோ எவனுக்கு தெரியும்? இப்போ சுத்தம் பண்ணுவாங்க, அப்போ சுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர யார் சுத்தம் பண்ணுற மாதிரியே தெரில. நீங்கள் வேணால் பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் அந்த கூவத்தை சுத்தம் பண்ண போகிறாங்க, அப்போ பணம் பணமாக வந்து விழுகும் பாருங்கள். அப்புறம் பாஸ், அந்த கூவத்தில் 600 மெகாவாட் கரண்ட்டு கூட எடுக்கலாமா பாஸ்? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கூவத்தை நினச்சாலே எனக்கு வாந்தி வந்தி வருது பாஸ். பாஸ் உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்ரூம்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சாரி பாஸ், சிவ பூஜையில் கரடி போந்த மாதிரி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் உங்களை. நான் அப்புறம் வரேன். சரியா, நான் அப்புறம் வரேன். வாங்கிட்டு வந்ததை மறக்காம யூஸ் பண்ணுங்க. பஸ் ஏதோ முக்கியமான ஹெல்ப் பண்ண எனக்கு கூப்பிடுங்க. ஐயோ, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ, எங்கள் அப்பங்க இப்போ பாத்திரம் போகிறான் சனியை முடித்தவன். ஆ, அங்கே ஒரு ஓட்டை இருக்கு, வேற வேணா பாத்திரம் போகிறான். பாத்ரூம் வாசல்லையா?
என்னடா ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு போல இருக்கு. என்ன மண்டலம் முடியே இல்ல, மாடர்ன் பொண்ணா இருக்கும். ஐயோ இனி சீடியே தேவையில்லை, முழுசா பார்க்க முடியலையே. நல்லாவே இருக்க மாட்டான். ஆமா, எதை பார்த்தா எதுக்காக அவனாயிவன் சொன்னா? யாரும் இல்லை என்னன்னு நாமனு பார்த்துருவோம். அவனாயிவன் ஐயா, சாரி சார், லாஸ்ட் அவைலபிள் டிக்கெட் நெக்ஸ்ட் வீக் மண்டே தான். கொஞ்சம் பாருங்களேன், நாளைக்கு காலையில் ஃப்ரெண்டோட ஃபியூனரல் இருக்கு, நான் போய் ஆகணும். ஆளை பாரு, வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டிக்கெட் வேணுமா? எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்க்கணும். டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம்ல, எல்லாம் பார்த்தாச்சு சார், ஃப்ரீயா தான் இருக்கு. உங்க பேர் என்ன? மணிகண்டன். ரொம்ப நல்ல பேர் சார், உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு நைட் 12:00 உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு, 10:30 நீங்க ஏர்போர்ட்ல இருந்தா போதும். No hay nada que se escapa de ti, que no se trata de ti, canta de ti. No hay persona alta, así que no tiene dar. Persona alta, así que no tiene. Tú no eres cualquiera, digo de veras. Una sol tiene dar de ti. சொல்டா, வண்டி தேவைப்படுதுடா, வந்து எடுத்துட்டு போ. கிருஷ்ணா, டேய் டேய் கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, ஷீலா, இந்த ரெண்டு எழுத்து தான் என்னோட வாழ்க்கை உலகம்னு இருந்தேன். என் வாழ்நாளில் நீ என் கூட இருந்த நாட்களை மறக்கவே முடியாது. நீ இல்லாத என் வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை. இதோ இந்த நிமிஷத்துல இருந்து உன்னையும் இந்த உலகத்தையும் விட்டு நான் போறேன். ஐ டெடிகேட் மை லைஃப் ஃபார் மை லவ் கிருஷ்ணா. வேலை போனப்பெல்லாம் தைரியமாக ஆறுதல் சொல்லிட்டு ஒரு பொண்ணு விஷயத்தில் இப்படி வீக் ஆயிட்டானே, எங்கே போயிருப்பான்?
சார் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. ஏமா அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? தாமா இதுல ஒரு கேட் போடு. பையனோட அப்பா அம்மா சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க சார். ம் வா போலாம். இந்த காலத்து பசங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்க மாட்டேன்றானுங்க. ஆனா சூசைட் அட்டன் பண்ணிடுறானுங்க. இவனுங்கெல்லாம் படித்த முட்டாளுங்களா இருக்கானுங்க. இந்த வருஷத்தில் நான் அட்டன் பண்ணுற 460th கேஸ் இது. ரீசன் என்னன்னு பார்த்தியா? வேற என்ன லவ் ஃபெயிலியராக இருக்கும். அதே கர்மம் தான். இவனுங்களெல்லாம் சாவட்டும்னு விட்டுனையா வேலை மனுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு. சொல்லுமீரா. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அறிவில் அவனுக்கு எத்தனை தடவை சொன்ன 6 மணிக்கு வந்துருன்னு. நீ போன் வேணா வரேன். மிஸ்டர் மணி, என் பொண்ணு வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒயிட் காலர் ஜாப்ல வேலை செய்யற உங்கள மாதிரி பசங்களை பிடிக்கிறது சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான். நாம கொஞ்சம் நல்லவன் தெரிஞ்சாலே 100% நம்ம மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. அதையும் தாண்டி எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு தகப்பஸ்தானத்துல இருந்து உங்க தங்கச்சி கல்யாண ஏற்பாட்டை நீங்க தான் பண்றீங்கன்னு என் பொண்ணு சொன்னப்பவே அவளுக்கு பொருத்தமானவர் நீங்க தான் நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்க அம்மாவை ஒரு நல்ல நாள் 10 வர சொன்னீங்கன்னா மத்ததை பேசி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன மணி, ஆர் யூ ஹாப்பி? சார் அது வந்து என் கம்பெனியில் எனக்கு யூஎஸ் போகிறதுக்காக ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வெல் அண்ட் குட். நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆகிடுங்க. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் என் கைக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி நைட்டே கிளம்புற சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். எப்படியும் நான் யூஎஸ் போயிட்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகிடும் சார். நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமும் மீரா கேமல் இதே லவ் இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாட்? என்ன மீரா, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்பா ப்ளீஸ்ப்பா, இவன் ஏன் இப்படிலாம் பேசுகிறான்னு எனக்கே தெரியலப்பா. ஒரு நிமிஷப்பா நான் பேசிட்டு வரேன். வா மணி, ஒரு நிமிஷப்பா. ஏன்டா அப்பா முன்னாடி இப்படிலாம் பேசுகிறேன்? என்னாச்சு உனக்கு? ஏ என்னாச்சு மணி, ஏன் அப்பா கிட்ட இப்படி பேசுன? நான் போய் சொல்ல மீரா, உண்மையதான் சொன்னேன். நான் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேருக்கு இதே எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 3 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருந்தல்ல? புல்ஷிட். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது மீரா. இந்த விஷயம் உனக்கு காலையிலேயே தெரியும்ல, ஏன் அப்போவே என்கிட்ட சொல்லலை? சொல்லணும்னு தோல்ல சொல்லலை. ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் பேசினதுனால தானே நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். இப்போ எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆகும்? இப்போ நீ எங்க அப்பா கிட்ட சொன்னிய, அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். 1.5 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணாலும் நான் அதே லவோட இருப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் முதலியே சொல்லலன்னு தான் கேக்குறேன். மீரா, மாசம் 70,000 ரூபாய் சம்பளம், ஊர்ல சொந்த வீடு, லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன இன்னும் லவ் பண்ணிருக்க? இது எனக்கு நாளைக்கு வேலை இல்லை, என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் என்ன லவ் பண்ணுவியா? லைஃப்ல அவனா நல்லா செட்டில் ஆனவன், நல்ல ஜாப்ல இருக்கிறவன், அவனா கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட மாட்டேன்?